ஹாய் என்னோடய பேர் முத்து சோலைப்பன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதாவது நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எதனால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாருமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு வாங்க இன்றைக்கி வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் Investments are handled by experts. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார் அந்த ஃபண்ட் மேனேஜருக்கில் அசிஸ்டன்ட் மேனேஜர் அனலிஸ்ட் டீமு இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய டீமு ஒரு நெட்ஒர்க் ஆஃப் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அவங்களோட ஒ ஒர்க்கே வந்து ஃபுல் டைமாக வந்து எந்த ஷேரில் போடலாம் என்ன மாதிரி அசட் கிளாஸில் போடலாம் இதே தான் அவங்களோட ஒர்க் ஸோ நீங்கள் ஆஸ் எ இண்டிவிஜுவல் நீங்கள் வந்து போய் தனிப்பட்ட முறையில் போய் உக்காந்து எந்த ஷேரில் போடலாம் அப்படிங்கிறத விட மியூச்சுவல் ஃபண்டில் கொடுத்தா அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்க வேலையை பார்த்துருவாங்க அதனால் நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீ வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஃபண்ட்ஸ் என்னென்னன்னு சொல்லி சூஸ் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு அதுபாடு வந்து போயிகிட்டே இருக்கும் ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் செகண்ட் பாயிண்ட் நோ லாக்இன் பீரியட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாக்இன் பீரியடே இல்லை ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பணத்தை வெளியே எடுக்கணும்னா டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லை இதில் வந்து என்ன லாக்இன் பீரியடுங்கிற என்ன மீன் பண்ணுறோம் நீங்கள் ஒரு பணத்தை நார்மலி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாக் இன் பீரியட் கேட்பாங்க நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு வெளியே எடுக்கக்கூடாது பணத்தை அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ பட் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி லாக்இன் பீரியடுங்கிற சிஸ்டமே கிடையாது ஈவன் ஒரு சில ஃபண்ட்ஸில் லாக்இன் பீரியட் மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸில் இல்லைன்னு சொன்னேன் ஒரு சில ஃபண்ட்ஸில் வந்து இருக்குது அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் கூட லாக்இன் பீரியட் இருந்தாலும் நீங்கள் ப்ரீமேச்சுராக நீங்கள் வித்ராவல் பண்ணணும்னா ஒரு சின்ன மினிமம் பெனால்ட்டி அமௌண்ட் கட்டிட்டு நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம் ஸோ இஎல்எஸ்எஸ் மாதிரி ஒரு சில ஸ்கீம்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட் வந்து இருக்குது பட் மற்றபடி வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸில் லாக்இன் பீரியட் இல்லை இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் மூணாவது வந்து லோ காஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான இன்வெஸ்டர்ஸுக்கும் வந்து சூட்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி காஸ்ட்டுங்கிறது இதில் என்ன மீன் பண்ணுறேன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இல்லை விற்கலையோ வந்து ஒரு சார்ஜஸ் வந்து போடுவாங்க அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இது மோஸ்ட்லி வந்து ஒரு ஒரு ஃபண்டுக்கும் பார்த்திங்கன்னா வேரி ஆகும் எவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஆவரேஜாக வந்து இருக்கக்கூடிய முக்காசி மு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த மாதிரி இருக்கும் பட் செபியும் வந்து பார்த்திங்கனா அதில் வந்து ஒரு கேப்பிங் வேறு வச்சுருக்காங்க எந்த ஃபண்டும் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓவராலாக வந்து வந்து காஸ்ட் இட்ஸ் வெரி வெரி மினிமல் காஸ்ட் ஃபார் ஆப்ரேட்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பு எஸ்ஐபி எஸ்ஐபின்னா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸோ இப்போ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஏன்னா எல்லாராலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு இல்லையா ஸோ எல்லாராலையும் எவ்வளோ அமௌண்ட்டு மாதம் மாதம் வந்து போட முடியும் அப்படிங்கிற பார்த்துட்டு அவங்களே வந்து செட் பண்ணிக்கலாம் மாதம் மாதம் பண்ணலாம் இல்லை ஒன்ஸ் அண்ட் அ குவார்ட்டர் பண்ணலாம் இல்லை ஹாஃப் ஒன்ஸ் அண்ட் இயர்னா ஹாஃப் ஹாஃப் இயர்லி ஒரு இயர்லிக்கு ஒரு வாட்டி பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பண்ணி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வந்து ஸோ அவங்கவுங்களும் அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவங்கவுங்களால் வந்து என்ன ஃப்ரீக்வன்சியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ இந்த எஸ்ஐபி மூலியமாக வந்து பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு ஃபண்டுக்கும் வந்து மினிமம் என்ன எஸ்ஐபி அமௌண்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கும் அந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட் மினிமமாக சூஸ் பண்ணலாம் இல்லை அதை விட மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி மாதம் மாதம் எடுத்துக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லை வாட் எவர் த ஃப்ரீக்வன்சி நீங்கள் சூஸ் பண்ணுறபடி பண்ணலாம் ஸோ இதுபடி பண்ணல உங்களுக்கு வந்து மாதம் மாதம் அதுபாடு கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருக்கும் பேங்க்லேருந்து உங்களுக்கு கரெக்ட் நீங்கள் அதை ஞாபகம் வச்சு கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தட் யார் வேணாலும் பண்றதுக்காக அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்சிங் பண்ட் ஆப்ஷன்ஸ் இப்போது ஒரு ஃபண்ட் இப்போ நீங்கள் ஒரு ஒரு பர்டிகுலர் எய்ம்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து மேபி சடனாக நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா அதே ஃபண்ட் ஹவுஸில் வந்து வேறு ஒரு ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகுது இன் இன்றைக்கி டேட்டில் சுச்சுவேஷன் நல்லா பண்ண போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக வந்து அந்த ஃபண்டு வந்து இதுலேருந்து எடுத்து அதுக்கு வந்து சுவிச் ஓவர் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் பண்ட்ல வந்து இருக்கு சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் பேஸ்ட் பண்ட்ஸ் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கோல் இருக்கும் ஸோ அந்த கோல் அது அது டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருக்கும் அந்த டிஃப்ரெண்ட் என்னென்ன நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் இல்லையா அதை கரெக்டாக நம்மளோ நம்மளுக்குன்னு ஒரு கோல் வச்சுருக்கும் ஃபினான்ஷியல் கோல் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது அண்ட் ஒவ்வொருத்தவங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கம்மி தான் கம்மியாக தான் ரிஸ்க் எடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டில் போடலாம் ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டில் போடலாம் குயிக்காக ரிட்டர்ன்ஸ் வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டில் போடலாம் லாங் டர்மில் ரிட்டர்ன்ஸ் வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டில் போடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பீப்புக்கு டிஃப்ரெண்ட் ரிஸ்க்கேங்க கேப் கேப்பபிலிட்டிக்கு கேத்த மாதிரி நம்ம வந்து ஃபண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கு செவென்த் வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் ஸோ உங்களோட இப்போ அன்லைக் ஸ்டாக்ஸை மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸில் டிஃப்ரெண்ட் செவரல் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் வந்து போய் அவங்க அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்னென்னா வந்து உங்களோட ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்லேயோ ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் போய் டோட்டலாக வந்து இதுவாகலை அதுக்குள்ளே அடங்கலை ஸோ அதனால் வந்து டோட்டலாக டைவர்சிஃபைடாக டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸில் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிஸ்க் வந்து பார்த்திங்கனா வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது ஸோ ரிஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகலை ஏதோ ஒரு கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணலனாலும் இன்னொரு கம்பெனி பர்ஃபார்ம் ஆகுது ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல டீசென்ட்டான ரிட்டர்ன்ஸ் கொண்டு வர மாதிரி மாதிரி தான் வந்து ரிஸ்க் வந்து ஸ்ப்ரெட் ஆகி டைவர்சிஃபைடாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறதுக்கு எய்த் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டிங்கும் போது மியூச்சுவல் ஃபண்டு தான் மியூச்சுவல் ஃபண்டோட முக்கியமான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இது என்னன்னா ஃப்ளெக்சிபிள் ஃப்ளெக்ஸிபிளாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அதாவது நீங்கள் வந்து எஸ்ஐபி மோடில் போலாம் இல்லை உங்கள் கிட்ட பணம் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணனால இன்வெஸ்ட் பண்ணலாம் லாக்இன் பீரியட் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு ஒரு ஈஸியாக வந்து இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டு இது மட்டும் இல்லை எக்ஸிட் எப்போ வேணாலும் பண்ணலாம் டக்குன்னு குயிக்காக நினச்சா டக்குன்னு எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாம் அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து யூஸ் பண்ணி அக்யூமிலேட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் வேரியஸ் ஃபேக்டர்ஸில் ரொம்ப ஃப்ளெக்ஸபிளாக இருக்கிறதுனால எல்லோரும் வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இப்போது இதில் முக்கியமான லிக்விடிட்டி என்னன்னா டக்குன்னு நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபண்டு தேவைப்படுது டக்குன்னு நம்மளுக்கு வந்து நம்ம போட்டதுலேருந்து பணத்தை வெளியே எடுக்கணும்னா மற்ற விஷ் மற்ற டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மற்ற டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பை கிளிக் ஆஃப் ஃபியூ பட்டன்ஸ் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் போட்டு இதை எடுத்துட முடியும் அண்ட் இது வந்து செட்டில் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா த்ரீ டூ எயிட் டேஸில் வந்து பிஸ்னஸ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு பணம் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகி உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து செட்டில் ஆகிடும் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து லிக்விடிட்டியாக லிக்விடிட்டியாக இருக்கிறதுனால இருக்கிறதுனால இது வந்து ஒன் ஆஃப் ஃபேவரட் ஆப்ஷன்ஸ் இருக்கு டென்த் வந்து பாத்தீங்கன்னா சீம்லெஸ் ஆன ப்ராசஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளாக இருக்குது அண்ட் முன்னோட முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களோட வேலை என்னன்னா ஜஸ்ட்டு பணத்தை கொண்டு போய் போடுறது மட்டும் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸும் அவங்களோட டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதை டோட்டலாக மேனேஜ் பண்ணி அவங்க வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணோம் எல்லாம் வந்து அவங்களோட வேலை அவங்க வந்து புத்தி யூஸ் பண்ணி அவங்க இதை பண்ண போகிறாங்க ஸோ நம்மளோட வேலை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த என்ஐவி பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே நடக்க போகுது ஸோ அந்த என்ஐவி பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் பை பண்ணுறது சேல் பண்ணுறது எல்லாமே அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிட முடியும் லெவன்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டட் ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நம்மளுக்கு எந்த விதமான டென்ஷனுமே இருக்க தேவை ஏன்னா வந்து இது இட் இஸ் கம்ப்ளீட்லி ரெகுலேட்டட் யாரால் ரெகுலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா செபி செபி வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்களும் அவங்களும் ப்ளஸ் அதே மாதிரி ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை வந்து டோட்டலாக வந்து ரெகுலேட் பண்ணுறதுனால அவங்களோட பெர்வியூவில் தான் எல்லாமே வந்து க இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து செல்ஃப் ரெகுலேட்டரி பாடியாக வந்து அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அவங்க தனியாகவும் வந்து இதை ரெ இதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இது மூலியமாக இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப வந்து போட்டு குழப்பிக்க தேவையில்லை ஏன்னா இட்ஸ் ஆல் ரெகுலேட்டட்னால நம்ம கண்ணை மூடிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் டுவெல்த் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ் ஆஃப் ட்ராக்கிங் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோடய ஃபண்டு வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு எப்படி நீங்கள் போட்டு போனால் இன்றைக்கி என்ன எவ்வளோ இருக்குது எவ்வளோ எவ்வளோ ஆயிருக்கு அதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணால் நம்மளோட பிஸி ஸ்கெடியூலில் நம்ம எடுத்து நம்ம இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க லைக் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து பார்த்திங்கனா மந்த் ஆன் மந்த் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் அனுப்பிடுவாங்க ஸோ உங்களுக்கு ஆஸ் ஆன் டேட் வந்து இவ்வளோ என்னவில் இருக்குது இந்த வேல்யூவில் இருக்குது உங்களோட க்ரோத் இவ்வளோ இருக்கு எல்லாம் ஸ்டேட்மெண்ட் மாதம் மாதம் உங்களுக்கு வந்துடும் ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி இதை என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் க்ரோ பண்ணலாமா இல்லை இல்லை ரிடம்ஷன் பண்ணலாமா என்ன பண்ணலாங்கன்னு நம்ம டிசைட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியே வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு தேர்ட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் சேவிங் ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு சில ஃபண்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லாக்இன் பீரியட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ இந்த டேக்ஸ் சேவிங்ஸில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க அந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸில் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் த்ரீ இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்குது ஸோ அந்த த்ரீ இயர்ஸ் லாக்இன் பீரியடில் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் எடுக்க முடியாது ஸோ பட் ஆனால் இதனால் என்னென்னா உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து செக்ஷன் கீழே உங்களுக்கு நீங்கள் டேக்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் அதை வந்து நீங்கள் புக்கிங் பண்ணி இது பண்ணலாம் உங்களோட ஐடியில் ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய சேவிங்ஸ் என்னன்னா வந்து டேக்ஸ் ஒரு பக்கம் சேவ் ஆகுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பணமும் வந்து த்ரீ இயர்ஸ் பீரியட்டில் வந்து நல்லா வளர்ந்துருக்கும் ஸோ இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் ஃபோர்டீன்த் வந்து பார்த்திங்கன்னா ருப்பீ காஸ்ட் ஆவரேஜிங் ரூபீ காஸ்ட் ஆவரேஜிங்கன்னா என்னென்னா சரி நீங்கள் வந்து எஸ்ஐபியில் வந்து நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க மாதம் மாதம் வந்து நீங்கள் இப்போ ஆயிரம் ரூபா மாதம் மாதம் ஆயிரரூவாய்க்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு என்ஐவி வந்து யூனிட்ஸ் வந்து அலாட் ஆகிட்டே இருக்கும் இப்போ மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்குன்னா உங்களுக்கு என்ன ஆகும் நிறைய என்ஐவி அலாட் ஆகும் அதே சமயத்தில் கொஞ்சம் நான் கொஞ்சம் மாசங்கள் கழிச்சு மார்க்கெட் ரொம்ப ஹையில் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் கம்மி என்ஐவி தான் அலாட் ஆகும் ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பத்து வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இல்லை மூணு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த அந்த ஓவராலாக இன்வெஸ்ட் பண்ணலை உங்களுக்கு என்ன ஆகும்னா அது ஆவரேஜ் ஓட்டாயிடும் ஹையாக இருக்கும் லோவா லோவாக இருக்கும் அதை பற்றி ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அவுட் ஆகி ஒரு 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 ஸ்டாண்டர்டைஸ்டாக வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் க்ரோத்தில் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கும் ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து பெனிஃபிட் ஸோ கம்மிங் டு த லாஸ்ட் பாயிண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் என்னென்னா இது இது நான் சொன்ன அந்த ஃபோர்டீன் பாயிண்ட்டோட லிங்க் ஆகுது ஸோ இதனால் என்ன ஆகும் உங்களுக்கு வந்து நீங்கள் யூ டோன்ட் ஹாவ் டு டைம் த மார்க்கெட் ஸோ வந்து நீங்கள் வந்து எந்த இந்த டேட்டில் அஞ்சாம் தேதி கரெக்டாக எஸ்ஐபி போட்டால் கரெக்டாக இருக்குமா இல்லை டு டுவெண்ட்டி டுவெண்ட்டிய் அன்றைக்கு போட்டால் கரெக்டாக இருக்குமா அப்படிலாம் நம்ம வந்து கரெக்டாக டைமிங் பண்ணிலாம் வந்து போட தேவையில்லை இது வந்து ஸ்டாண்டர்டாக வந்து நீங்கள் எந்த டேட் எடுத்தாலும் வந்து லாங் டர்மாக நீங்கள் இன்வெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஓவராலாக வந்து ஆவரேஜ் ஆகி உங்களுக்கு ஒரு டீசென்ட்டான வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் பட் ஆனால் இது வந்து எஸ்ஐபிக்கு தான் தவிர இது வந்து லம்சம் மோடுக்கு அதை நான் சொல்லலை சரிங்களா ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்டீன் ரீசன்ஸ் ஒய் எவ்ரிபடி நீட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட் பட் அகைன் எல்லோரும் சொல்கிற டிஸ்க்ளைமர் தான் ரீட் த ஆஃபர் டாக் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நல்லா தாராளமாக இறங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அந்தளவுக்கு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட பணத்தை வந்து க்ரோ பண்ண முடியும் ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்